பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோஜிக் சயின்ஸ் இந்த கோர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க நேச்சுரோபதி கோர்ஸுக்கு எப்போ அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதே மாதிரி இதோட டியூரேஷன் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் எந்தெந்த காலேஜஸ்லாம் உங்களுக்கு இருக்குது, ஆனால் இதோட கட் ஆஃப் மார்க்கு, இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4.5 இயர் ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் இருக்கும். நேச்சுரோபதினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மருந்தே இல்லாமல் நேச்சுரலாக அந்த நோயை எப்படி குணப்படுத்தலாம், ஃபார் எக்ஸாம்பிள் அக்குபஞ்சர்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி டைப் தான் இது. அதே மாதிரி யோகா மூலமாகவும் நம்ம நிறைய நோயை வந்து க்யூர் பண்ணலாம். ஸோ அதை பற்றிலாம் படிக்கிறது தான் இது. ஸோ நம்ம இந்தியன் மெடிசன் எடுத்துக்கிட்டோன்னா சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நீட் வந்து கம்பல்சரி ஆயிடுச்சு. பட் இந்த நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் இது ரெண்டுத்துக்கும் தான் உங்களுக்கு நீட் இல்லாமல் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீட் கம்பல்சரி கிடையாது, நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்தியன் மெடிசன் நீட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலுமே இதுக்கும் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போடுறது நல்லது. சப்போஸ் அதில் கிடைக்கலன்னா உங்களுக்கு இதுலையாவது கிடைக்கும். இந்த பர்டிகுலர் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் அரும்பாக்கத்தில் இருக்க அறிஞர் அண்ணா ஹாஸ்பிட்டல் ஆஃப் இந்தியன் மெடிசன் இந்த கவர்மெண்ட் காலேஜில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கோர்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு 60 சீட்ஸ் இருக்குது. அண்ட் இதில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் செக்டர்லேயும் இருக்கும், அதே மாதிரி ப்ரைவேட் செக்டர்லேயும் இருக்கும். பப்ளிக் செக்டரில் பார்த்தீங்கன்னா பேரா கிளினிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், யோகா ட்ரைனர், ஆயுர்வேத கன்சல்டன்ட், நேச்சுரோபாத், ரிசர்ச்சர் ஆகலாம், அதே மாதிரி நியூட்ரிஷன் அண்ட் டயட் ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு இருக்கும். சேம் ப்ரைவேட் செக்டர்லேயும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கும். அண்ட் இதோட சேலரி பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலாகவே உங்களுக்கு வருஷத்துக்கு 3 லேக்ஸ்லேருந்து உங்களுக்கு 5 லேக்ஸ் அந்த மாதிரி கிடைக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 7 லேக்ஸ்லேருந்து 10 லேக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதோட டாப் ரெக்ரூட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேச்சுரோபதி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், ஈஷா யோகா சென்டர், பதஞ்சலி யோகா சென்டர், சங்கர் ஃபார்மசி, சிவராஜ் சித்தா அண்ட் நேச்சுரோபதி கிளினிக், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு ஜாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸில் உங்களுக்கு லெக்சரர் ஜாபும் கிடைக்கும், அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் கிடைக்கும். இல்லை நீங்கள் இதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஓனாகவும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓனாக ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட திறமையை பொறுத்து உங்களுக்கு மினிமம் 50,000லேருந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இதோட ஜாப் ப்ரொஃபைல்ஸ். நெக்ஸ்ட் இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்டும் நீங்கள் எடுத்துருக்கணும். அண்ட் இதோட கட் ஆஃப் மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பியூர் சயின்ஸாக இருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 50 இருக்கும், கெமிஸ்ட்ரியில் 50, பாட்டினியில் 50, ஜுவாலஜியில் 50. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 200 இருக்கும். அண்ட் இதே நீங்கள் பயோமேக்ஸ் குரூப்பு அது எடுத்திருந்தீங்கன்னா பயாலஜியில் மட்டும் உங்களுக்கு 100 மார்க் இருக்கும், அண்ட் ஃபிசிக்ஸ் 50, கெமிஸ்ட்ரி 50. ஸோ டோட்டலாக இதில் வந்து உங்களுக்கு 200 மார்க். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் மினிமம் கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 157.5 இருந்துச்சு, மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 194.5. ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் ரேஞ்சுக்குள்ளே இருந்தவங்க தான் அதில் வந்து செலக்ட் ஆனாங்க. அண்ட் உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 520 சீட்டு, இதில் அந்த கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் உங்களுக்கு 60 சீட்ஸ், அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் உங்களுக்கு 358 சீட்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு 152 சீட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்குது, இந்த கவர்மெண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்கிறது. அண்ட் ரிமைனிங் உங்களுக்கு 8 ப்ரைவேட் காலேஜ். ஸோ இதுக்கு ஃப்யூச்சர் இருக்குமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். இப்போ எல்லாருமே இந்த அலோபத்திலேருந்து நேச்சுரல் மெடிசனுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க, ஏன்னா அதில் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வருது, ரொம்ப டேப்லெட்ஸ் எடுக்க முடியாதுங்கிறதால இதுக்கு தான் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் அதில் ரியல் பெனிஃபிட்ஸும் கிடைக்கிறதால எல்லாருமே நம்புகிறாங்க. ஸோ இந்த நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸில் உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.